இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர அதிரடி வீரரான சூரியகுமார் யாதவ் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற டி20 தொடரின் போது ஃபீல்டிங் செய்கையில் கணுக்காலில் காயம் ஏற்பட்டு அந்த போட்டியின் பாதியிலேயே வெளியேறினார். பின்னர் அவருக்கு செய்யப்பட்ட பரிசோதனைகள் கணுக்காலில் ஏற்பட்ட காயம் பெரியதாக இருப்பதாகவும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து நாடு திரும்பிய சூரியகுமார் யாதவ் உடனடியாக லண்டன் சென்று அதற்கான அறுவை சிகிச்சைகளையும் மேற்கொண்டார். பின்னர் அவர் வாக்கிங் ஸ்டிக் உதவியுடன் நடந்து வரும் சில புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இதன் காரணமாக அடுத்த சில வாரங்கள் அவரால் எந்தவித சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்க முடியாது என்பதால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக நடைபெற்ற இருக்கும் டி20 தொடரில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் எதிர்வரும் 2024 ஆண்டு ஐபிஎல் தொடரிலும் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக முதல் சில போட்டிகளில் விளையாட வாய்ப்பில்லை என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் கணுக்கால் காயம் ஏற்பட்டதோடு மட்டுமின்றி தற்போது அவருக்கு ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா என்கின்ற குடலிறக்க பிரச்சனையாலும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. தற்போது பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில் சிகிச்சை பெற்றும் சூரியகுமார் யாதவ் அவர்கள் இந்நேரம் ஓரிரு நாட்களில் ஜெர்மனி சென்று அங்கு ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள உள்ளார் என்றும் அதன் பிறகு சில மாதங்கள் அவரை ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதால் ஐபிஎல் தொடரின் ஆரம்பத்திலேயே சில போட்டிகளை அவர் தவறவிடுவார் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் டி20 உலகக்கோப்பை தொடரானது எதிர்வரும் ஜூன் மாதம் தான் துவங்கும் என்பதால் அதற்குள் அவர் தயாராகும் வரை கால அவகாசம் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி20 தொடரில் இந்திய அணியின் முக்கியமான சில வீரர்கள் காயம் காரணமாக வெளியேறியுள்ளார்கள். அதில் முதன்மையாக ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் மற்றும் ருத்ராஜ் கெய்வாட் ஆகிய மூவரும் தான் இந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான அணித் தேர்வில் முக்கிய வீரர்களாக பார்க்கப்பட்டாலும் அவர்கள் காயம் காரணமாக மட்டுமே இந்த தொடரிலிருந்து விலகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒருவேளை அவர்கள் மூவருமே முழு உடற்தகுதியுடன் இருந்திருந்தால் நிச்சயம் இந்த அணியில் இடம் பிடித்திருப்பார்கள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.